சட்டசபையை கூவத்தூருக்கு மாத்தி கொண்டு போயிட்டாங்க. அங்க கொண்டு அடைஞ்சு கிடக்குறான், ஒரு அரைக்கில அடைஞ்சுக்கிட்டவன் சொல்றான், சுதந்திரமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், உல்லாசமா இருக்கும். அதுக்கு தாண்டா அவங்கள ஓட்டு போட்டோம். ஏய், நீங்க உல்லாசமா இருந்து மஞ்சள் குளிக்கிறதுக்கு தாண்டா நாங்க வெயில் ஓட்டு போட்டோம். எப்படி அப்புறம் வரும்போது எல்லாம் டேய், கைதி நம்பர், கைதி நம்பர் 101 102, ஏறிக்கா ஏறிக்கா ஏறிக்கா, பூட்டு கதவை போட்டு, கதவை போட்டு, வண்டி எடு, நேரா வண்டி எடு, சட்டசபைக்குள்ள இறக்கினா. சட்டசபைக்குள்ள உள்ள விட்டு கதவை பூட்டிட்டான். எந்த வழியிலே அந்த கூவத்தூர் என்னடா அதுன்னா, கோல்டன் ரெசார்ட், கோல்டன் ரெசார்ட் அப்படி என்னடா சிறப்புன்னு பார்த்தா, மூணு பக்கம் தண்ணி, ஏறி குதிச்சு எங்கேயும் போக முடியாது, விழுந்து செத்துருவான். ஒரே ஒரு பக்கம் கதவு பாதை, அந்த பக்கம் பூரா அருவாலோட ரவுடி, வெட்டுப்பட்டு சாகிறதா தண்ணிக்குள்ள குதிச்சு சாகிறதா. மானங்கட்ட மானங்கட்ட இனமே, மானங்கட்ட இனமே. இத சரி செய்யறதுக்கு எத்தனை வேலு எத்தனை வாழை தூக்குறதுன்னு தெரியல. பார்த்தாங்க ஒரு வழி, ஐயா ஸ்டாலின் தூக்கிட்டு வரும்போது சட்டையை பிடிச்சிட்டு வராங்க, இறக்கி விட்டவன பாச்சா ரஜினி சேல யாருப்பா, என் சட்டையை கிழிச்சிட்டாங்கிறத பெருமையா சொல்றது இவங்கதான். இது சட்டசபை இல்லை, சட்டை கிழிசபை. இப்ப நாம எங்க இருக்கிறோம்னா, சுடுகாட்டு பொட்டல்ல இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆள் இருந்தா ஆண்டுகிட்டு இருந்துச்சு, இப்ப சமாதி ஆச்சு செய்யுது. எவன் போனாலும் ஒரு அடி அடிக்கிறான். எதுக்குடா அடிக்கிறீ, சொல்லிட்டு அடிங்கடா. எவன் போனாலும் விழுந்து விழுந்து கும்பிடுறான். அந்த கடற்கரை செஞ்ச பாவத்துக்கு என்ன கொடுமைடா, அது என்ன கொடுமை, ஒரு மானங்கட்ட ஒரு இனத்துல பிறந்துட்டு. நான் எனக்கு இப்ப கோவமே வர்றது எல்லாமே சிரிப்பிட்டாங்க. சட்டசபைப்பா, சட்டசபையில ஒரு நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். அவர் நல்லா தந்தா, அவர் நல்லா பண்றாரு, அவர் சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்ததை விட இவர் உட்கார்ந்தது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. என்னத்தை பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு.